Hi friends, welcome to Nakshatra Alam. In this video, we will see the Masterchef recipe. We will see the Sunitha recipe. First pineapple rasam ready பண்ணிரலாம் அதுக்கு வந்து ஒரு பைனாப்பிள்ல பாதி வந்து plating வச்சிக்கிட்டு மீதி பாதி வச்சு தான் நம்ம ரசம் வைக்க போறோம் இத ஃபுல்லா நம்ம வந்து கட் பண்ணி அந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு அந்த சென்டர் பகுதியை விட்டுட்டு நம்ம அந்த பழம் மட்டும் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண பைனாப்பிள நான் வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கறேன் இது கூட ரெண்டு தக்காளி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது நம்ம நல்லா மசி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் பைனாப்பிள் டேஸ்ட் பண்ணி பாருங்க ரொம்ப புளிப்பா இருந்தா ஒரு தக்காளி போதும் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு காஞ்ச மிளகாய் இது கூட பூண்டு ஒரு 6 ல இருந்து 7 பல்ல சேர்த்துக்கோங்க ஜீரகம் ஒரு 2 டீஸ்பூன் மிளகு ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணி இத நம்ம அரைச்சு இதையும் எடுத்து வச்சுக்கலாம் தவரம் பருப்பு வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு பெருங்காயம் மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம குக்கர்ல 3 ல இருந்து 4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் வாணல்ல எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் நம்ம அரைச்சு வச்சிருக்க பூண்டு மிளகு ஜீரகம் அந்த மிக்சர் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நமக்கு அந்த பச்சை ஸ்மெல் போய் நல்ல வாசனை ஃப்ளேவர் நல்லா வர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் லேசா சிம்ல வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் கீரி ஆட் பண்ணி நம்ம வதக்கிக்கலாம் இது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க பைனாப்பிள் தக்காளி அந்த பியூரி ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஜார்ல ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி அலசி இதல சேர்த்துக்கலாம் இதல மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் பெருங்காய தூள் அப்புறம் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் திக்கா இருக்கு சோ இன்னொரு half டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சள் தூள் உப்பு எல்லாம் கரையற அளவுக்கு நம்ம நல்லா mix பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம ரசம் ஃபுல்லுல வச்சி ஒரு கொதி வர அளவுக்கு நம்ம இத குக்க பண்ணிக்கலாம் ரசம் வந்து ரொம்ப கொதிக்கவேனா எப்பவும் போல நம்ம அந்த ஒரு கொதி வந்ததுமே நம்ம இப்ப ஏற்கனவே குக்க பண்ணி வச்சிருக்க பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு லேசா நம்ம கரண்டியாலே மசிச்சிட்டு இப்ப இது கூட நம்ம சேர்த்துறலாம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு கொதி வந்தா போதும் நல்லா mix பண்ணிக்கலாம் இது போதும் இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம கறிவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் அவ்வளவுதான் ரொம்ப குவிக்கா பைனாப்பிள் ரசம் ஈஸியா ரெடி ஆயிருச்சு சாப்பிடுறதுக்கும் வந்து அந்த பைனாப்பிளோட ஃப்ளேவர் டேஸ்ட் அது ரொம்ப நல்லா இருக்கு இதுல நம்ம முக்கால் வாசி ரசம் வந்து நம்ம வேற கப்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதிலே தான் நம்ம உருளைக்கிழங்கு குக்க பண்ண போறோம் அதனால கொஞ்சமா இதுல நிறுத்திக்கிட்டு உருளைக்கிழங்கு வேகற அளவுக்கு நம்ம ரசம் நிறுத்திக்கிட்டு அதுல கொஞ்சம் காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு அப்புறம் நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு இதுல ஆட் பண்ணிக்கலாம் சுனிதா அவங்க எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா நான்வெஜ் ரெசிபி இதிலே வந்து மட்டன் குக் பண்ணி அவங்க சர்வ் பண்ணியிருந்தாங்க நான் அதே வந்து வெஜ் வெர்ஷன் ட்ரை பண்ணுறேன் நம்ம வந்து உருளைக்கிழங்கு ரசம் ரைஸ் கூட வந்து நமக்கு அந்த காம்போ நல்லாயிருக்கும் அதனால அப்படி இதை வந்து நம்ம ஏன் பைனாப்பிள் ரசமில் அதிலே குக் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்து பைனாப்பிள் தான் அவங்களுக்கு கிடைச்ச இன்க்ரீடியன்ட் ஸோ அதே ஃப்ளேவரில் அவங்க எல்லாத்தையும் ப்ரெசென்ட் பண்ணுன்றதால அவங்க அப்படி பண்ணியிருந்தாங்க நான் அதே ரெப்ளிகேட் பண்ணுறதால சேம் ஸ்டைல் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் உருளைக்கிழங்கு சாஃப்ட் ஆகி தண்ணி அப்சர்வ் ஆனதும் நம்ம அதை ஆஃப் பண்ணிடலாம் தோசைக்கல் சூடானதும் பைனாப்பிளில் அந்த சென்டர் பார்ட் மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் மேலே வந்து உப்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்கு இன்னொரு சைடும் அதே மாதிரியே நம்ம ஃப்ளிப் பண்ணி உப்பு மிளகாத்தூள் போட்டு ரெண்டு பக்கமும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஜீரா ரைஸ் பண்ணுறதுக்கு ஜீரகம் ஒரு 3 டீஸ்பூன் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வாசனை வர அளவுக்கு அப்புறம் ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப் ரைஸில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அந்த ஜீரகம் பவுடரை சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது கூட வந்து உப்பு தேவையான ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ரைஸ் சாஃப்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி நல்லா நமக்கு ஷேப்பாக நம்ம பிடிக்க வரும் இல்லைனா உதிரி உதிரியாக இருந்தால் கஷ்டம் நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் சும்மா கட்லெட் மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிக்கிட்டு நம்ம இதை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் நம்ம இதை எண்ணெயில் போடணும்னு இல்லை ஜஸ்ட்டு ரெண்டு பக்கமும் ஃப்ளிப் பண்ணி கொஞ்சம் கிறிஸ்பானதுமே நம்ம வந்து இதை எடுத்துடலாம் அவ்வளோதான் பேஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம் பேஸில் ஜீரா ரைஸ் வச்சுட்டு அதுக்கும் மேலே நம்ம உருளைக்கிழங்கு பொரியல்
டாப்பில் வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிள் வச்சிட்டோம்னா அவ்வளோதான் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான டிஷ்ஷு தான், பட் இன்னோவேட்டிவாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்தது அன்னாச்சி பழ ரசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.